நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தமிழ் கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக தெலுங்கு படங்களில் அதிகமாக இவர் நடித்திருக்கிறார். இவர் தமிழில் அறிமுகமான முதல் படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் 2011 வெளிவந்த ஏழாம் அறிவு. சூர்யா நாயனாக நடித்த இந்த படத்தில் ஸ்ருதிஹாசனின் தோழியாக துணை வேடத்தில் நடித்திருப்பார் தன்யா பாலகிருஷ்ணன். இந்த படத்துக்கு பிறகு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் நீதானே என் பொன் வசந்தம் என்ற படத்திலும் நடித்திருந்தார். அடுத்து இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளிவந்த ராஜாராணி என்ற படத்தில் நயன்தாராவின் தோழியாக நடித்திருப்பார். இவர் முதன் முதலில் தெலுங்கில் சின்ன சின்ன ஆஷா என்ற படத்தில்தான் அறிமுகமானார். அடுத்து சீத்தம்மா வாக்கிடே ஸ்ரீ மல்லி செட்டு என்ற படமும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்தது. தன்யா பாலகிருஷ்ணன் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர். இவர் எம்எஸ்சியில் படித்தவர். இவர் தமிழ் சினிமா இயக்குனர் பாலாஜி மோகனை திருமணம் செய்தவர். தன்யா பாலகிருஷ்ணன் காதலில் சுதப்போது எப்படி, இரண்டாவது கை, லால் சலாம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார். இவர் நிறைய தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார். நான் காதலால் அவதிப்படுகிறேன், வாட்ஸ்அப் வேலைக்காரி, அல்லுடு திரு போன்ற தொடர்களிலும் இவர் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கும் தன்யா பாலகிருஷ்ணன் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அப்டேட் செய்து ரசிகர்களை ஒரு பக்கம் குஷிப்படுத்தி வருகிறார். குறிப்பாக தனது வாலிப்பான உடலின் அந்தரங்க கவர்ச்சி பகுதிகளை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தூக்கலாக காட்டி ரசிகர்களின் தூக்கத்தை ஏக்கெடுத்து வருகிறார் தன்யா. அந்த வகையில் சமீபத்தில் வெளியான இவருடைய நீச்சல் உடை கவர்ச்சி புகைப்படங்கள் ரசிகர்களின் மனதை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த புகைப்படங்கள் தற்போது படு பயங்கரமாக வைரலாகியும் வருகிறது. நீச்சலுடையில் ராஜாராணி பட நடிகை தன்யா பாலகிருஷ்ணனை பார்த்தவன் ரசிகர்கள் சரியான மொரட்டு கட்டதான், நீங்கள் கிறக்கமாக இருக்கீங்க என்று கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.